பின்னங்கள்ல பின்வரும் சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்க. அதாவது சமான பின்னங்களில் விடுபட்ட எண்கள் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல 3/5 இங்க என்ன கொடுத்திருக்காங்க 9 9 பை இதுல என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் வந்து இதுல கொடுக்கல. அப்ப தொகுதி வந்து 9 கொடுத்திருக்காங்க. பகுதி வந்து நம்ம வந்து என்ன செய்யறது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம முன்னாடி சமான பின்னங்கள் அப்படினா நாம என்ன பாத்துறோம் அதாவது தொகுதியையும் பகுதியையும் நாம ஒரே எண்களால நாம பெருக்க வேண்டும். இப்போ தொகுதியையும் பகுதியையும் நாம ஒரே எண்களால வந்து பெருக்கினால் வந்து நமக்கு கிடைப்பது சமான பின்னங்கள். இப்போ இதல 3/5 இதல என்ன கொடுத்திருக்காங்க 9. இப்போ நாம தொகுதி இப்போ நாம தொகுதியை வந்து நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா எந்த எண்களால வந்து இத பெருக்கிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா சுலபமா வந்து பகுதியை வந்து நாம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படினா வாய்ப்பாடம் வந்து நாம எழுதணும். அதாவது 1 × 3 = 3 அடுத்து 2 × 3 = 6 3 × 3 = 9 இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 9 கிடைச்சிருக்கு. இப்போ இதல 9 தொகுதி வந்து என்ன இருக்கு 9 இருக்கு. இப்போ இதல என்ன கொடுத்திருக்காங்க இதல 3 வந்து எதால நாம பெருக்கிறோம் அப்படினா 3 ஆல வந்து நாம பெருக்கும் பொழுது நமக்கு கிடைச்சிருக்கிறது 9. இப்போ சமான பின்னம் அப்படிங்கிறது என்னது அதாவது ஒரே எண்களால வந்து தொகுதியையும் பகுதியையும் பெருக்க வேண்டும். இப்போ தொகுதியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க 3 ஆல வந்து பெருக்கிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது 9. இப்போ நாம என்ன செய்யணும் கீழ இப்போ இந்த 5 ஐ வந்து என்ன செய்யணும் தொகுதி போல சமமா அதே 3 ஆல நாம பெருக்க வேண்டும். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது பகுதி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 4 × 3 4 × 3 = 12 5 × 3 = 15 இப்போ என்ன கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்களா 5 கொடுத்திருக்காங்க சரியா. இப்போ நம்ம ஒரே எண்களால வந்து தொகுதியையும் பகுதியையும் நம்ம பெருக்கலாம். அப்ப முன்னாடி பெருக்கிறது 3 ஆல நம்ம பெருக்கிறோம் சரியா. அடுத்து இப்ப 5 ஐ என்ன செய்யணும் அப்படினா அதே சமமான 3 ஆல வந்து நம்ம பெருக்கும் பொழுது என்ன கிடைச்சிருக்கு 15 சரியா. 15 நமக்கு கிடைச்சிருக்கு. தொகுதியும் பகுதியும் வந்து நம்ம ஒரே எண்களால நாம பெருக்கிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு விடுபட்ட எண் எவ்வளவு அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப விடை 15. பகுதியில் 15 வந்து விடை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.